வணக்கம் நண்பா. ஸோ தளபதி 68 படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக்கே வந்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, படத்தோட பூஜை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறதா. பட் இன்னும் லியோ படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியாத காரணத்தினால, ஸோ லியோ படத்தோட ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் லாஸ்ட் வீக்கு ஜூலை மிட் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியும் இன்னும் ஒரு 30-40 டேஸ் ஆகுது கண்டிப்பாக வந்து லியோ படத்தோட ஷூட்டிங் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் வேறு இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் ரிலீஸ், இந்த மாதிரி இவ்வளோ வேலைகள் இருக்கிறதுனால. பட் இருந்தாலும் தளபதி 68 படத்தோட பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லியோ படத்தை கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் படத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து ஏஜிஎஸ் இருக்கிறாங்க போல். ஸோ அதனால இப்போ தளபதி 68 படத்தோட பூஜை பார்த்தீங்கன்னா எப்போ போடுற ஒரு பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஜூன் 22 நம்ம தளபதியோட பிறந்தநாள் அன்னைக்கு படத்தோட பூஜையை போட்டு படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் ஏஜிஎஸ் இருக்கிறாங்களாமா. ஸோ இதுக்கான சோர்ஸ் வந்து வலைபேச்சு தான். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஜூன் 22 தளபதி 68 படத்தோட பூஜை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது உண்மையான ஒரு தகவல் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஜூன் 22 படத்தோட பூஜையை போட்டு, ஸோ பூஜை பிக்ஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து அன்றைக்கி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து படம் வந்து எப்போ அஃபிஷியலாக வந்து அப்டேட் தர ஆரம்பிக்கிறாங்களோ, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த லியோ படங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 68 படத்துலேருந்து இந்த பூஜை பிக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அன்றைக்கி பூஜை போட்டாலும் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் தளபதி 68 அண்ட் லியோ படத்துலேருந்தும் வந்து அப்டேட் வந்து அன்றைக்கி டெஃபினட்டாக ஒரு ஃபஸ்ட் லுக், செகண்ட் லுக் போஸ்டர் அண்ட் கிளிம்ஸ்லாம் கூட வந்து அன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி லியோ படத்துலேருந்து அப்டேட்ஸ் வரதுனால, ஸோ அதே நாளில் வந்து 68 படத்துலேருந்தும் அப்டேட் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அது கொடுத்தாங்கன்னா இந்த அப்டேட்டை பார்ப்பாங்களா அந்த அப்டேட்டை பார்ப்பாங்களா, ரெண்டுமே தளபதி படம். ஸோ ஒரு படம் வேணும் இன்னொரு படம் வேணாம்லாம் சொல்ல முடியாது, ரெண்டு படமே வந்து நம்ம தளபதி படம். ஸோ அதனால் ஸோ எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் அப்படி தான் பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட பூஜை போட்டப்பையும் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே பத்திரமா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி 1, 2, 3 அண்ட் ஜனவரி 31 அந்த ஒரு 5 தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ லியோ படம் ரிலீஸுக்கு அப்புறம் பண்ணுறாங்களா, இல்லை லியோ படம் வந்து இந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜ்லேயே வந்து 68 அப்டேட் தராங்களான்னு தெரியல. பட் படத்தோட பூஜை மட்டும் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, தளபதியோட பர்த்டே அன்னைக்கு வந்து பூஜையை மட்டும் போட்டுடலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருப்பாங்க போல். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு உறுதியான ஒரு தகவல் மாதிரி தான் தெரியுது. அண்ட் அந்த வீக்கு தான் பார்த்தீங்கன்னா தளபதி பர்த்டேக்கு முன்னாடி அதே வீக்கில் தான் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து 10th 12th வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண அந்த 1500 ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, எக்ஸாமுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து தளபதி ஒரு தடவையாவது எப்படியாவது பார்த்துன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை மார்க் வாங்குறவங்கள வந்து தளபதி மீட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமாக படிச்சிருப்பாங்க, இன்னும் படித்து பயங்கரமாக மார்க் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறப்போ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி மார்க் வாங்கின பசங்கள்லாம் வந்து சிஎம் தான் வந்து மீட் பண்ணுவாங்க. பட் பரவாயில்ல, கரெக்டாக தான் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ அப்படி ஒரு விஷயமும் வந்து நடக்க போகுது இந்த ஜூன் மாதத்தில். ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடைச்ச ஒரு தகவல். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ. இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, இது வந்து ஒரு சின்ன ப்ரொமோஷன் தான், பட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அங்கே போயிட்டு நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ப்ராப்பராக ட்ரெயின் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஆக்டராக நம்மளால் வந்து மாற முடியும். சும்மா போயிட்டு கேமரா முன்னு நடி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நடிப்பு வந்துடுறாரு. ஒரு ப்ராப்பரான ஒரு பயிற்சி கண்டிப்பாக வந்து தேவைப்படும். பட் எல்லாருனாலையும் டெஃபினட்டாக வந்து ஆக்டராக மாற முடியும். எப்போ அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரெயின் ஆகி ப்ராப்பராக பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக யார் வேணாலும் வந்து ஒரு நல்ல ஆக்டராக மாற முடியும். ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தரதான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சீவி ஆக்டர் ஸ்டுடியோ. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து ஆக்டிங் ட்ரைனிங், ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கிறாங்க. ட்ரெயினர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீவி கோஸ்வாமி அண்ணா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யார் சஞ்சீவி கோஸ்வாமி அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூத்துப்பற்றையில் ப்ராப்பராக பல வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சீனியர் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழு நேரம் ஆக்டராக வந்து நிறைய படங்களில் வந்து அண்ணா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மூடர் கூடம், டாக்டர், பீஸ்ட், அதுக்கப்புறம் அக்னிச்சிறகுகள், இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதே சமயம் நிறைய பேத்துக்கு வந்து பர்சனல் ட்ரைனராகவும் வந்து இருந்திருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யசிகா ஆனந்த், மகிமா நம்பியார், கேப்ரியல்லா அண்ட் மாஸ்டர் த பிளாஸ்டர் பிஜோன், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீலான்ஸாக வந்து பர்சனல் ட்ரைனிங் வந்து அண்ணா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே சமயம் நிறையா ஸ்கூல்ஸ், காலேஜ், இன்ஸ்டிடியூஷன்ஸு, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஆக்டிங் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே சமயம் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வச்சு நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிங் பற்றி எந்த விதமான நாலேஜும் இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு மாதம் ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆக்டிங் பற்றி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணி இந்த 1 மந்த்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அண்ணா கிட்டே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக
ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எந்த ஒரு ஆடிஷன் போனாலுமே வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். அதே சமயம் கண்டிப்பாக நிறைய ஆடிஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரைனிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு கற்றுத்தர போகிறாங்க. ஸோ இந்த ஒரு மாதம் ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிற உங்களுக்கு அடுத்து வரப்போகிற பல வருஷத்துக்கு வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஷுவராக என்னால் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வந்து என்கொயரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா டெஃபினட்டாக போய் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு தேவைப்படுறது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு எடுத்து என்ன வச்சுக்கோங்க. நம்ம கேர் பை.